ஹே ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு தாறுமாறான ஒரு ஈவெண்ட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஈவெண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து தராங்க. ஸோ என்னென்ன ரிவார்ட்ஸ்னு வந்து கேட்டிங்கன்னா பர்மனெண்ட் அவுட்ஃபிட் தராங்க, டைட்டில் தராங்க, இது தராங்க, அது தராங்க. ஸோ வேற லெவலாக வந்து தந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பார்த்துடலாம். சரி ஓகே கைஸ், வீடியோவில் பொறுத்து முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்து பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கினை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கூட கிடச்சிரும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து டிஸ்கார்டில் மட்டும் கேளுங்க, உடனே உங்களுக்கு ரிப்ளை வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இஸ் ஈவெண்ட்டு, புதுசாக இன்றைக்கி தான் வந்துச்சு. 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது 13 பிப்ரவரி ஸ்டார்ட் ஆச்சு. முடியறது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி, அதாவது மார்ச் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முடியுது. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து மாற்றி சொல்லிடாதீங்க, என்ன ப்ரோ ஜூலை முடியுதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அது வந்து அப்படி இல்லை, இப்படி மாற்றி வச்சுருக்காங்க டேட்டை. ஸோ இது மார்ச்லேயே வந்து முடிஞ்சுது ஈவெண்ட்டு. ஸோ என்ன ஈவெண்ட்டு, என்ன ரிவார்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு வந்து ரிவார்ட்ஸ் வந்து காட்டிடுறேன். ஸோ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் இருக்குது, ஸ்க்ராப் கூப்பன் இருக்குது, அதுக்கப்புறம் டைம் லிமிட்டட் அவுட்ஃபிட் இருக்குது. என்ன ப்ரோ போம்னான்னு சொன்னீங்க, டைம் லிமிட்டட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது இருங்க, வெறும் ட்ரெய்லர் தான், இப்போ தான் மெயின் பிக்சர் வரப்போகுது. ஸோ இது ஒரு பெர்மனன்ட், இது ஒரு டைம் லிமிட்டடான அவுட்ஃபிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டைம் லிமிட்டட் தான். டைட்டில் பற்றி நான் பெர்மனெண்ட்னு சொல்லவில்லையே, டைட்டில் கொடுக்குறாங்க தான் சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைம் லிமிட்டட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டான அவுட்ஃபிட் இது தான். ஸோ உண்மையிலேயே எப்படி இருக்குது, வேற லெவலாக இருக்குல்ல. ஸோ ஜீப்ரா அவுட்ஃபிட் சொல்லி போட்டிருக்கு. ஸோ உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது, ஜீப்ரா மாதிரியே தான் பாருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் தான். ஸோ இதை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அதை வந்து கேட்டிங்கன்னா, ஸோ டீம் அப் வந்து பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட வந்து ஸ்குவாடை வந்து நீங்கள் வந்து தேடி வந்து பிடிக்கணும். இப்போ வந்து நான் ஒருத்தர் இருக்கேண்ணா. ஸோ இப்போ வந்து 3 பேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டீம் அப்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த டீம் அப்பை கிளிக் பண்ணி எல்லாரையும் வந்து டீம் அப் அந்த இன்வைட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கல, அந்த மாதிரி வந்து இன்வைட் வந்து கொடுங்க. ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து வந்துடுவீங்க. இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க கூட வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட் மேட்சஸ் வந்து விளையாடியே வந்து ஆகணும். சும்மா இஷ்டத்துக்கு வந்து சரி எல்லாருக்கும் வந்து இதோ இப்படி கொடுக்குறோம்ல அந்த மாதிரி வந்து கொடுத்து விடக்கூடாது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அவங்க கூட வந்து ஸ்குவாடாக வந்து விளையாடணும், விளையாடி இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டெய்லி மிஷின்ஸு, டெய்லி மிஷின்ஸ்க்கும் வந்து ரிவார்ட்ஸ் இருக்குது. அதுவும் எவ்வளோ 100 ஏஜி கரன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து தராங்க. ஸோ வேறு லெவலில் டெய்லி மிஷின்ஸ்க்கே வந்து 100 ஏஜி கரன்சி டெய்லி வந்து இது வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது ஸ்குவாடு வந்து டீம் அப் ஆயிடுறீங்களே. ஸோ ஒரு டாப் 10 வந்து பார்த்திங்கன்னா 4 வாட்டி வந்துட்டிங்கன்னா போதும், இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ரூலும் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நம்மளுக்கு கிளாசிக் மேட்ச்சில் மிஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சும்மா கிளாசிக் மேட்ச் உள்ள போயிட்டு உடனே வந்து கில் ஆகிட்டு வெளியே வந்துடலாம், அப்போ நம்மளுக்கு இந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடச்சிரும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அப்படிலாம் வந்து கிடையாதான், உஷாராயிட்டாங்கப்பா பப்ஜி. ஸோ என்ன போட்டிருக்குன்னா மினிமம் வந்து ஒரு 5 நிமிஷமாவது வந்து கிளாசிக் மேட்ச்சில் வந்து இருந்தாகணும். ஏன்னா இங்கே வந்து போட்டிருக்கல டோட்டல் இது ஸ்குவாட் டோட்டல் மேட்சஸ்ன்னு சொல்லி, அதாவது நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்குவாட் மேட்ச் வந்து விளையாடிருக்கீங்கன்னு, அந்த மாதிரி வந்து 120 மேட்ச் வந்து விளையாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பெர்மனெண்ட்டான அவுட்ஃபிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ நாள் வந்து டைம் இருக்குது, பொறுமையாக விளையாடுங்க. இன்னும் வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ ஒரு எப்படியாவது வந்து 120 மேட்ச் வந்து விளையாடிங்கன்னா போதும். இந்த ஏஸ் ப்ரொடெக்ஷன் கார்டு எல்லாமே கொடுக்குறாங்க, ஃப்ரீ தான். அதனால தான் வந்து பப்ஜி யூஸராக இவனுங்க சும்மாலே வந்து மேட்ச்குள்ளே போயிட்டு வந்து வெளியே வந்துடுவானுங்கன்னு சொல்லி தான் ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளாசிக் மேட்ச்சில் ஸ்டே பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு ரூல் வந்து போட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்டு வந்து வேறு யாரோ இன்வைட் பண்ணி அவங்க லிஸ்ட்டில் வந்து சேர்ந்து திருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அக்செப்ட் வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து வேறு எதுவும் வந்து மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ஸ்குவாடுக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்கலாம், ஸ்குவாடுக்கு மட்டும் கிடையாது, டியோக்கும் வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள். டியோக்கும் வந்து சேம் ப்ராசஸ் தான், யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணிட்டு டியோ மேட்சஸ் வந்து நீங்கள் வந்து விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் எதுவும் வந்து பெருசாக ரிவார்ட்ஸ்லாம் வந்து காணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருவாங்க, எல்லாமே வந்து டைம் லிமிட் தான். ஸோ அது மொக்கை தான், டியோ விளையாடுறது தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்குவாட் வந்து போய்க்கோங்க, ஏன்னா அவுட்ஃபிட் தராங்களே ஃப்ரீயாக. சரி ஓகே கே, ஸோ இவ்வளோ தாங்க சின்ன வீடியோவில். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தம்ஸ்அப் வந்து லைக் தானே தம்ஸ்அப்பு, மாற்றி சொல்லிட்டுருக்கேன். ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு நான் வந்து ஆளில் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.